வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திராவிட குடும்பம், ஓகேங்களா? அதாவது திராவிட மொழி குடும்பம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எந்த பாடத்தில் இருக்குது அப்படின்னா, வந்து 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் Term 1 இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதில் வந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் உங்களுக்கு ஈஸியாக ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மேப்புக்குள்ளே என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்றதும் தெரிஞ்சிருக்கணும். பட் நீங்கள் அவ்வளோ டெப்த்தாக வந்து போக தேவையில்லை, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மேப்பை கொஞ்சம் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இதில் ஜூம் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளியராக தெரியல. பார்த்துக்கோங்க, புக்கில் புக் PDF-ல வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. அதாவது நம்ம மொழி எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து மற்றவங்களுக்கு வந்து சொல்கிறதுக்காக தான் வந்து மொழியை வந்து கருவியாக பயன்படுத்துகிறாங்க. முதல்லலாம் வந்து எப்படி அதை வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா, ஒரு செய்கை மூலமாகவும் ஓவியம் மூலமாகவும் ஒரு சவுண்டு மூலமாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மொழியை வந்து பயிர்ந்தாங்க. அப்போல்லாம் வந்து கரெக்டாக புரியாது, ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப டீப்பாக வந்து புரியாது. ஸோ அதை வந்து பண்ணுறதுக்காக தான் வந்து மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பொருளை உணர்த்துற மாதிரி வந்து ஒரு ஒலியை வந்து பேசி பேசி ஸ்டார்ட் பண்ணாங்க. சைகையோட ஒலியும் வந்து பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அது காலப்போக்கில் வந்து மொழி வந்து நம்ம பேசுகிற பேச்சாக வந்து வந்திருக்கு. இதை வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு மனித இனம் பொறுத்து, அதாவது ஒரு இடமைப்பு, அவங்க இருக்கிற இயற்கை சூழ்நிலை இதெல்லாம் பொறுத்து தான் வந்து அந்த மொழி வந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மொழியும் வந்து அப்படி தான் வந்து பிறப்பும் இருக்குது, தொடர்பும் இருக்குது, அமைப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை தான் வந்து ஒரு மொழி குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மொழிகளுடைய காட்சி சாலை அப்படின்ற தலைப்பை பார்ப்போம். இதில் இருக்கிற குவஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்தியாவில் பேசப்படுற மொழிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 1300, ஓகேங்களா? 1300 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து 4 குடும்பங்களாக வந்து பிரிச்சிருக்காங்க, ஓகேங்களா? 4 குடும்பங்களாக பிரிச்சிருக்காங்க. என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தோ ஆசிய மொழிகள், ஓகேங்களா? இதை வந்து இந்தோ ஆரிய மொழிகள்னு சொல்லலாம், திராவிட மொழிகள், அதுக்கடுத்து வந்து ஆஸ்திரேலிய ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு 4 மொழி குடும்பங்கள் இருக்குது. இந்தியாவில் எத்தனை மொழி குடும்பங்கள் இருக்குது? 4 இருக்குது. கண்டிப்பாக வந்து குவஸ்டின்ஸ் கேட்பாங்க, நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் முக்கியமாக ஒரு குவஸ்டின்ஸ் கேட்பாங்க, இந்திய நாட்டின் மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லிட்டு திகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க அப்படின்னா, ச அகத்தியலிங்கன் லிங்கம் அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட், மொழிகளின் காட்சி சாலை, இந்திய நாடு வந்து மொழிகளுடைய காட்சி சாலை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அகத்தியலிங்கன். அப்போ நம்ம ஒரு காட்சியை பார்க்குறோம் அப்படின்னா வந்து மொழியுடைய காட்சியை பார்க்கணும்னா அது வந்து அழகாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான் வச்சுக்கணும் அகத்திய லிங்கம், ஓகேங்களா? அப்படியே ஆகாய மாதிரி அந்த மொழிகள் வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும். ஆகாய அகத்திய லிங்கம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான குவஸ்டின், ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து உலகில் வந்து நிறைய எது வந்து பழமையான மொழி அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது இந்தியாவில் இருக்கிற நாகரிகமும் ஒன்று, அதாவது மொஹஞ்சதாரோ ஹரிப்பா, சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து மொஹஞ்சதாரோ ஹரப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திராவிடம், அதாவது தமிழ்நாடு இல்லாமல் அது இப்போ இந்தியா பாகிஸ்தான் கிட்ட வந்து அந்த பிளேஸ் இருக்கும், பஞ்சாப்லாம் இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொழி பேசுறவங்க, திராவிட பேச்ச பேசுறவங்க தான் வந்து திராவிடர்கள் அப்படின்னு சொல்றாங்க. திராவிடம் அப்படின்ற சொல்ல வந்து முதல்ல வந்து குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான குவஸ்டின், குமரிலா பட்டர், ஓகேவா? குமரிலா பட்டர் அப்படி அவர் தான் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து திராவிடம் அப்படின்ற ஒரு இந்த சொல்ல வந்து முதல் குறிப்பிட்டிருக்காரு. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்க இருக்கு, குமரி தான் இருக்கு. அப்போ தமிழ்நாட்டுக்கு முதல் எல்லை குமரி, குமரிலா பட்டர் தான் வந்து சொல்லியிருக்காங்க. குமரிலா பட்டர் அவர் தான் வந்து திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. தமிழ் என்னும் சொல்லில் வந்து தான் வந்து திராவிடா அப்படின்ற சொல் வந்து பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து கருதுறாங்க. இதுல தான் வந்து ஹரஸ் பாதிரியர், ஓகேங்களா? ஹரஸ் ரஸ் அப்படின்னா ரஸ், அதாவது எப்படி வந்து ராசு எப்படி தமிழ் வந்து திராவிடராக மாறிச்சு அப்படின்றத பாருங்க. முதல் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கடுத்து தமிழான்னு சொல்லியிருக்காங்க, லா அதுக்கடுத்து இந்த லா, ஃபஸ்ட்டு வந்து தமிழில் இருக்கிற லா வரும், அதுக்கடுத்து வேற லா வரும்னு அபிச்சுக்குங்க. தமிழா, அதுக்கடுத்து வந்து டிரியம்லா, அதுக்கடுத்து ட்ரமிலா, அதுக்கடுத்து திராவிடா, திராவிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து மாறி இருக்கு. இது வந்து ஆர்டர் வைஸாக வந்து எது கரெக்டாக இருக்குன்னு சொல்லியும் கொடுக்கலாம், நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டீ கடுத்து இட்டு, இட்டு கடுத்து இத்து, இத்து கடுத்து தீ அப்படின்ற மாதிரி நான் வச்சுங்க. முதல் வந்து தமிழ் கடுத்து தமிழ் அந்த லா வரும், அதுக்கடுத்து இருக்கிற லா வரும், ஓகேங்களா? இந்த லா வரும் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க.
ஓகே, இப்போ மொழி ஆய்வுகள் எப்படி பண்ணாங்க அப்படின்ற விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மொழி ஆய்வுகள் எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது திராவிட மொழி குடும்பம் அப்படின்றது வந்து ஒரு வரலாற்று தாங்க, ஒரு திராவிட மொழி குடும்பத்தை கண்டுபிடிச்சதே ஒரு வரலாற்று தான். அதாவது 18ஆம் நூற்றாண்டு முன்னாடி வந்து இந்த வட இந்தியா, அந்த வட மொழி, அதாவது இந்த தமிழ், கன்னடம், தெலுங்கு, தமிழ் கன்னடம் தெலுங்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியை வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க. சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானது அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் வந்து 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து சமஸ்கிருத மொழியிலிருந்து தான் வந்து தமிழும் தமிழ் கன்னடம் தெலுங்கு அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் அறிஞர் வில்லியம், ஓகேங்களா, அந்த நாட்டு இந்த சமஸ்கிருதம் தான் பெரிய பெரிசன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கு ஆக்குவிக்கிறதுக்கு வில்லியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் வந்துட்டாரு. ஓகேங்களா, அந்த வில்லியம் ஜான்ஸ், ஓகேங்களா, இங்க வில்லியம் ஜான்ஸ் அப்படின்றவர் வந்து வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா வடமொழியை வந்து நல்லா வந்து ஆராய்ந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய மொழிகளுடைய தொடர்புடைய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முதல் முதலா வந்து குறிப்பிட்டிருக்காரு. அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு, வடமொழியை ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து ஐரோப்பிய மொழி குடும்பத்தினுடைய தொடர்புடையது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ரொம்ப 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 முக்கியமான க்வெஸ்சன்ஸ், கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து 1816ஆம் ஆண்டு பேராசிரியர் பாப் ரஸ்க் கிரீம், ஓகேங்களா, இவங்க எல்லாமே சேர்ந்து நிறைய ஆய்வுகள் வந்து மொழியில வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பேராசிரியர் என்ன பண்ணிருக்காங்கன்னா பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டோம், ரஸ்க் சாப்பிட்டுக்கிட்டோம், கிரீம் சாப்பிட்டுக்கிட்டோம், நிறைய மொழியை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து முதல் முதல்ல வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வந்து பிரான்சிஸ் எல்லிஸ், ஓகேங்களா. அப்போ எல்லைகள், பார்டர்ஸ், திராவிடர் அப்படின்றது ஒரு பார்டர்ஸ் அப்படின்னு ஆபிச்சுக்கோங்க. அப்ப எல்லைகள் அப்படின்னும் போது எல்லிஸ் அப்படின்னு ஆபி வந்துடணும். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மொழி எல்லாம் வந்து ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வந்து எல்லிஸ், இது வந்து ஞாபகம். அந்த எல்லிஸ் அப்படின்னா வந்து அந்த எல்லைகளை வந்தது தான். ஓகேங்களா, இதெல்லாம் ஒன்று சேர்த்து தான் வந்து தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேரிட்டிருக்காங்க. ஸோ தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு பேரிட்டது யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், அது வந்து பிரான்சிஸ் எல்லிஸ் தான், அந்த எல்லைகள் தானே, அப்போ எல்லிஸ் அப்படின்னு ஆபிச்சுங்க. தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவர் யாருன்னா பிரான்சிஸ் எல்லிஸ். ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து மால்தோ, தோடா, கோண்டி, ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மொழிகள்லாம் வந்து நிறைய ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்போதான் வந்து ஹேக்கின், ஓகேவா, ஹேக்கின் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இம்மொழி அனைத்தும் வந்து தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் எடுத்திருக்காங்க. தமிழியன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த மால்தோ, தோடா, கோண்டி இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரிய மொழியிலிருந்து மாறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஆரிய மொழியிலிருந்து மாறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை வந்து மாஸ்க் முல்லரும் வந்து முன்மொழிகிறாரு, அந்த கருத்தை அப்படியே ஏற்றுக்கிறாரு. யார் அப்படின்னா வந்து மாஸ்க் முல்லர், ஓகேங்களா, மாஸ்க் முல்லர். அதுக்கடுத்து வந்து ஹேங்கன், ஓகேவா, அந்த கண்ணு ஏக்கன் அப்படின்னு வச்சுக்கோங்க, கண்ணு மாஸ்க்கு, கண்ணு கீழே தான் வந்து மாஸ்க் போடுவாங்க. அப்போ கண்ணு சொல்றத மாஸ்க் வந்து கருத்தை வந்து அப்படியே வந்து ஏற்றுக்கிறாரு. அதுக்கடுத்து 1856, த கிரேட் ரிவோல்ட் 1857க்கு முன்னாடி 1856ல திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை வந்து எழுதியிருக்காங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு நூலை எழுதுனது யார் அப்படின்னா வந்து கால்டுவெல் அப்படின்றத எழுதியிருக்காரு. இவர் வந்து திராவிட மொழிகளும் ஆரிய மொழிகள் குடும்பத்திலிருந்து வேறுபட்டு இருக்கு, சமஸ்கிருத மொழியுடைய செல்வாக்கு, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி வந்து சமஸ்கிருத மொழியே வந்து செல்வாக்கு வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்டுகள் வந்து சொல்லிருக்காரு. கார்டுகள் பின்னாடி நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க, அதுல தமிழ்ல இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சுப்பையா ராமசாமி, யாரு, ராமசுவாமி. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து மீனாட்சி சுந்தரம் எல்லாம் வந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ப்ரோ எமினோ, கமலிசு வலிபில், ஓகேவா, இது கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் பாத்துக்கோங்க, அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஸ்டேக்கணும், ஓகேலா, ஸ்டேக்கணும் அப்படின்னோட வந்திருக்காங்க. ஆந்திரா நோவோ, அதுக்கடுத்து மீனாட்சி சுந்தரம், இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மொழியை பற்றி ஆய்வு வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ திராவிட மொழி குடும்பத்தை வந்து மூணாக பிரிச்சுட்டாங்க, தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், இந்த டேபிளர் காலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
தென் திராவிடத்துல என்னெல்லாம் வருதுன்னு பாத்துக்கோங்க, நடு திராவிடத்துல என்ன இருக்கு, வட திராவிடத்துல என்ன இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. இதுக்கு நான் தனியா உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து சொல்றேன். இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்னன்னா, தமிழ் தமிழ் மலையாளம் கன்னடம் எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல தென் திராவிடத்துல வந்துடும், சவுத் சைட்ல வந்துடும். நடுவுல நடுவுல நமக்கு மேல என்ன இருக்கு, தெலுங்கு. தெலுங்கு வந்து பாத்தீங்கன்னா நடுவுக்கு வந்து போயிடும். இங்க வட வட இதுல வந்து பாத்தீங்கன்னா குருக், மால்தோ, பிராகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு மட்டும்தான் வந்து வட திராவிடம் சொல்றாங்க. அப்போ நடு திராவிடத்துல நிறைய இருக்கு, ஓகேங்களா. ஸோ மொத்தம் எத்தனை மொழிகள் வந்து திராவிட மொழிகள் இருக்கு அப்படின்னா, மொத்தம் 24 மொழிகள் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 4 வந்து ஆட் பண்ணிட்டு மொத்தம் 28 சொல்றாங்க. ஏற்களா, தங்கா, குறும்பா, சேலிக்கா, சோலிக்கா, சாரி. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு 4 மொழியை சேர்த்து மொத்தம் திராவிட மொழிகள் மொத்தம் எவ்வளோன்னா 28. இது கண்டிப்பாக வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. இதுக்கு இந்த டேபிளர் காலத்துக்கு நம்ம தனியாக வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்கலாம், ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பொது பண்புகள், அதாவது திராவிட மொழியுடைய பொது பண்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து சொற்கள் வந்து ரெண்டாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து வேர் சொற்கள், அடிச்சொற்கள்னு சொல்லுவாங்க. தமிழ் வந்து பொதுவாக வந்து அடிச்சொற்கள் தான் இருக்கும். தமிழ்லாம் அடித்து பேசுவாங்கப்பா தமிழர்கள் எப்பவுமே, அப்போ அடிச்சொற்களில் தான் வந்து இருக்கும். அதுக்கடுத்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா வடமொழியின் மகனன்று அப்படின்னு, மகளன்று அப்படின்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா வடமொழியுடைய பொண்ணு கிடையாது, அது தனி குடும்பத்துக்கு உரிய மொழி. சமஸ்கிருதம் வந்து கலப்பின்றி அது தனியாக வந்து ஆற்றல் பெற்ற மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழுக்கும் இந்தியாவுக்கும் பிற மொழிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கேன்னா, கால்டுவெல் சொல்லியிருக்காங்க. நல்லா வந்து கால்டு நல்லா சொல்லியிருக்காருப்பா, கால் பண்ணி நல்லா சொல்லியிருக்காருப்பா, பா வடமொழி வந்து தமிழ் வந்து வடமொழியுடைய பொண்ணு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கால்டுவெல் வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சான்று பாருங்க. இங்க அடிச்சொல் அடிச்சொல்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனுடைய திராவிட மொழிகள் வந்து சொல்லியிருக்காங்க. கண் கண் அப்படின்றது நமக்கு தெரியும் தமிழ். கண்ணு கண் அப்படின் போது மூணு சொல்லி போட்டிருந்தா அது வந்து மலையாளம். மூணு வந்துச்சுன்னா மலையாளம் கன்னடம். தெலுங்குல ரெண்டே ரெண்டு தான் வந்திருக்கு கண்ணு, ஓகேவா. கண்ணு தெலுங்கு குடகு. அதுக்கடுத்து கண் ஹக்கன் ஹக்குன்னு வந்துச்சுன்னா அது வந்து குறுக்கு, குறுக்கு வழியில போறாங்க. புள்ளி புள்ளி வச்சுட்டு பாயிண்ட் வச்சுட்டு உங்களுக்கு குறுக்கு வழியில போறாங்க. அதுக்கடுத்து வந்து கென் கென் அப்படின்னும் போது கோழி. அப்போ கோழியை கோழியை போட்டு பஜ்ஜி எல்லாம் போடுவாங்க, பஜ்ஜி. அதுக்கடுத்து கோன் கோன் என்னடா தோடா கோனு கீன் அனுகிற அப்படின்னு சொல்லிட்டு தோடா கோன் அப்படின்னா தோடா, ஓகேலா. இது எல்லாமே வந்து சான்றுன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து ஒருடைய என்னுடைய பேர்கள்லாம் வந்து பாருங்க ஒரே மாதிரி இருக்கும். மூன்று மூன்று தமிழ், மூணு மூணு சொல்லி வந்தாவே மலையாளம், மூடு மூடு தெலுங்கு தெலுங்கானிய மூடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து மூறு, ஓகேலா. பெங்களூரு மூறு, பெங்களூரு மூறு கன்ன கன்னடம். மூஞ்சி துள்ளு, அந்த மூஞ்சில் என்ன அப்படி துளு துளு துளியா இருக்கு அப்படின்னு நான் வச்சுங்க. அப்படியே அந்த மூஞ்சி பார்த்தா ஒரு சந்தோஷத்துல துள்ளுற மாதிரி இருக்கு அப்படின்னு, மூஞ்சி துள்ளு அவ்வளவுதான், ஓகே. அதுக்கடுத்து நம்ம பால் பாகுபாடு பார்க்கலாம். அதாவது மொழி எப்பவுமே வந்து ஒரு ஆண் பாலா பெண் பாலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குறிக்கிறதுல வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது இங்கிலீஷ்ல வந்து அவர்கள் அவர் இப்படிலாம் வந்து வராது, ஹி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, அவனா இல்ல அவரா அப்படிலாம் சொல்லாது. அந்த மாதிரி நிறைய வேறுபாடு இருக்காது. ஆனா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பொருட்களுடைய தன்மையை ஒட்டி வந்து பால் பாகுபாடு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது வடமொழியிலலாம் இல்லை, ஓகேங்களா. அதாவது உயிருள்ள பொருளும் உயிருக்கு இல்லாம கண்ணுக்கு புலப்படாத பொருட்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆண் பால் பெண் பாலுடைய வேறுபாடு வந்து பாகுபடுத்தி காட்டுறது தான் வந்து தமிழுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அதுல ஆண்கள் பெண் பாலை வந்து கை விரல்கள் சொல்றாங்க, ஆண் பாலை வந்து கால் விரல்கள் சொல்றாங்க. இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து வேலை வந்து வீட்டுல வந்து கைகளெல்லாம் வேலை செய்யறாங்க, ஓகேங்களா. அவ சாமான் கழுவுறதோ இல்லை அது எல்லாமே வந்து வீட்டில் வந்து செய்கிற பொருட்கள் எல்லாமே வந்து கையில் வேலை செய்கிறாங்கன்னு நான் வச்சுங்க. ஆண்கள் வந்து வெளியே நடந்து போய் கால்களால் வெளியே நடந்து போய் ஒர்க் பண்ணுறாங்க, அப்போது கால், ஓகேங்களா. பெண்கள் அப்படின்னா வந்து கை விரல் அப்படின்னு நான் வச்சுக்கணும். இந்த மாதிரி வேறுபாடுகள் வந்து இருக்கிறது வந்து ஜெர்மனி மொழியிலையும் வந்து இந்த மாதிரி வேறுபாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெர்மனி அப்போது இந்த மாதிரி கரெக்டாக ஜெர்மனிலையும் வந்து இந்த மாதிரி வேறுபாடு இருக்குது அப்படின்றத நான் வச்சுக்கணும், ஓகே. அதுக்கடுத்து வாய் மூக்கு கண்ணுக்கும் வந்து வேறு வேறு பால்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது வாய் வாய் அப்படின்னா வந்து ஆண் பால், நிறைய ஆம்பளைங்க வந்து பேசுவாங்க வாய்ப்போம், நிறைய வாய்ப்பு பேசுவாங்க. அப்போ மூக்கு பெண்கள் வந்து மூக்கு தீ மூக்குல வந்து போட்டிருப்பாங்க பெண் பால். கண்ணு கண்ணு வந்து ரெண்டு கண்ணு இருக்கு, அப்போ பொது பால்,
ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இது வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. வாய் அப்படின்றது வந்து ஆண்பால், மூக்குன்றது வந்து பெண்பால், கண்ணுன்றது வந்து பொதுப்பால். ஓகே, திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் அப்படின்னு சொல்லிட்டு உயிர்திணை அப்படின்றது ஒற்றுமை வந்து காணப்படுகின்றது. அக்ரிணை, அக்ரிணை அப்படின்னா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு உயிரை குறிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு இதுக்கு வந்து மனுஷங்களை வந்து பார்த்தீங்கன்னா மாணவன், ஓகேவா, மாணவி எக்ஸாம்பிளுக்கு மாணவன்களா இன்னு போடுறாங்க, மாணவிக்கு சிலிச்சிட்டுறாங்க. ஜஸ்ட் அதை வந்து ஜஸ்ட் ஒரு வார்த்தையை வந்து வேறுபடுத்தினா அந்த இது வந்து பெண் பெண்பாலா ஆண்பாலான்னு சொல்லுது. ஆனா விலங்குகளுக்கு வந்து அந்த மாதிரி விருத்தங்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ சிங்கம், சிங்கம் புலி, அது சிங்கம்னா பெண் சிங்கம் ஆண் சிங்கம் அப்படின்னு அது அதுக்கு தனித்தனியா வந்து ஒரு வேறுபாடுகள் இருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டி இங்க கொடுத்துருக்காங்க கடுவான் மந்தி. ஓகேவா, கடுவானா குரங்கு, ஆண் குரங்கு, மந்தி அப்படின்னா பெண் குரங்கு, களிறு, களிறு அப்படின்னா வந்து ஆண் யானை, பிடி அப்படின்னா பெண் யானை. ஓகேங்களா? இதைதான் வந்து சொல்றாங்க அந்த ஆண்கு விலங்குகளுக்கு வந்து தனித்தனியான பெயர்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வினை சொற்கள், அதாவது ஆங்கிலத்துல வந்து இங்கதான் சொன்னேன், ஆல்ரெடி சொன்னீங்களா, ஹீ ஹீ அப்படின்றது வந்து அவன், அவனா, அவரா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஹீ அப்படின்னா முடிஞ்சிச்சு. பிரதர், பிரதர் அப்படின்னா அவன் அண்ணனா இல்ல தம்பியா, சிஸ்டர் அக்காவா தங்கச்சியா, இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தான் வந்து இங்க வந்து தமிழ்ல வந்து சொல்லியிருக்காங்க, பந்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல பந்தான் அப்படின்றது என்ன அப்படின்றது தெரியணும். பந்தான் அப்படின்னா உயிர்திணை. அப்போ வந்தது வந்து ஒரு உயிருள்ள உயிருள்ளது, அப்போ உயிர்திணைன்னு சொல்றாங்க. வந்தான் அப்படின்னாவே வந்து அவர் ஆண்டான் சொல்லி சொல்லுது. ஓகேங்களா? அதாவது வந்தான் அப்படின்னு வந்து உரிமை, ஒருத்தர் தான் வந்து குறிக்குது. அதுதான் வந்தான் ஆண்பால் உரிமை அப்படின்றது ஒரு வார்த்தையிலேயே வந்து தெரிஞ்சிடும். ஆனா பெண்ணா, வந்தது ஒருத்தரா, ரெண்டு பேரா, உயிருள்ள பொருளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த வார்த்தையிலே தெரிஞ்சிடும். அதுதான் வந்து சொல்றாங்க. ஸோ அப்ப பாருங்க எப்படி தமிழ் வடிவங்கள் இருந்துச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் சும்மா பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த டேபிளர் காலம் வந்து நம்ம உங்களுக்கு தனியா வந்து உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்கட்ல வந்து நான் வந்து சொல்றேன். தமிழ் வந்து சங்க இலக்கியம், இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், கன்னடம் வந்து பார்த்தீங்கன்னா கவிராஜ மார்க்கம், இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா கவிராஜ மார்க்கம். இது ஆண்டு வந்து நான் வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த டேபிளர் காலம் வந்து நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோவில் வந்து சொல்றேன். அதே மாதிரி வந்து தமிழுடைய ரூபாய், இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். தமிழுடைய ரூபாய் வந்து கேட்பாங்க, 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. எந்தெந்த இதுலலாம் இருக்குன்னா மொரிஷியஸ்லேயும் இருக்கு, இலங்கையுடைய நாட்டிலையும் வந்து தமிழ் மொழி வந்து இடம்பெற்றிருக்கு. எங்க? மொரிஷியஸ் அண்ட் இலங்கை, இந்த ரெண்டு இதுலேயும் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த டேபிள் காலம் மட்டும் நமக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஷார்ட்கட்ஸில் நான் வீடியோ கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.